நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வணக்கம் குருஜி. ஒரே பாதத்தில் சூரியன் மற்றும் குரு அமர்ந்திருக்கும் நிலையில் குரு தசையில் என்ன விதமான பலன் கிடைக்கும் என்று விளக்கம் அளிக்க வேண்டிக் கொள்கிறேன். ஒரே பாதத்தில், அதாவது ஒரே பாதம் என்பது எந்த வகையிலும் சொல்லலாம், ஒரே பாதத்தில் குரு மற்றும் சூரியன் அமர்ந்திருக்கும் நிலையில் குரு தசையில் என்ன பலன் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சரி, இந்த அமைப்புகளை வந்து இதில் உள்ள ஒரு அமைப்பு என்னென்னா, ஒரே பாதத்தில் குரு இருக்கும் பொழுது சூரியனோடு சேர்ந்து அவர் அஸ்தங்கம் அடைந்திருப்பார் அப்படிங்கிறது ஒரு தெளிவான ஒரு விஷயம். சூரியனோடு கிட்டத்தட்ட ஒரு 3 டிகிரி பாகைக்குள், ஒரு நட்சத்திரம் என்பது 13.2 பாகை அளவு கொண்டது. அது 4 பாதங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது, ஏறத்தாழ 3 புள்ளி. அப்போ அந்த 3 புள்ளி என்பொழுது 3 டிகிரிக்குள் குருவும் சூரியனும் மிக நெருக்கமாக இருக்கின்ற நிலைமையில் குரு அஸ்தமனம் அடைந்திருப்பார். நம்முடைய மூல நூல்களில் அஸ்தமனம் அடைந்த கிரகத்தின் பலன்களை சூரியனே தனது தசையில் செய்வார் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, ஒரே டிகிரியில் குரு அஸ்தமனம் ஆயிருக்கும் பொழுது சூரியன் அதிக சுபத்துவத்தில் இருப்பார். மிக பெரும்பான்மையான அரசியல்வாதிகள் மற்றும் அரசு ஊழியர்கள், அதிகாரம் செலுத்தக்கூடிய நபர்களின் அமைப்பில் பார்த்தீங்கனாலே பெரும்பாலும் சூரியன் குருவை அஸ்தமனம் செய்து தான் சுபத்துவம் அடைந்திருப்பார். இந்த நிலையை 100க்கு ஏறத்தால் அந்த சிவராஜ யோகம் என்கின்ற அமைப்பு, சூரியனை குரு நேருக்கு நேர் பார்க்கின்ற அமைப்பும் சூரியன் குருவை அஸ்தங்கப்படுத்தியிருக்கின்ற அமைப்பும் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. அதாவது சூரியனின் சுபத்துவத்தை மறைமுகமாக சொல்கிறீங்க. இங்கே கூடுதலாக பௌர்ணமி சந்திரன் எதிரே இருந்து பார்த்தால் குரு தசையில் வேறு விதமான பலன்கள் இருக்கும். அதே நேரத்தில் இந்த சூரியன் குரு இணைவில், ஒரே பாத இணைவில் குரு பரிவர்த்தனை அடைந்திருந்தால், ஒருவேளை குரு இங்கே மகரத்தில் சமீப காலத்தில் நடந்த ஒரு பரிவர்த்தனை அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சமீப காலத்தில் நீண்ட காலமாக நடந்த பரிவர்த்தனை, ஒரு வருட கால பரிவர்த்தனை, மகரத்தில் குரு கும்பத்தில் குரு அப்படின்னு இருக்கும்போது சனியுடன் சேர்ந்து அவர் பரிவர்த்தனை அடைந்திருந்தார். பெரும்பாலான காலங்களில் இந்த பரிவர்த்தனை இருந்தது. அதுபோல இந்த ஒரே பாதத்தில் இருக்கின்ற குரு பரிவர்த்தனை அடைந்திருந்தால் தன்னுடைய இழந்த வலுவை நிச்சயமாக திரும்ப பெற்றிருப்பார். அஸ்தகங்கம் அடைந்த கிரகங்கள், ஒரே டிகிரியில் ஒரே பாதத்தில் இருக்கின்ற கிரகங்கள் ஆட்சி உச்சம் அடைந்திருந்தால், குகைக்குள் மாட்டிக்கொண்ட கிரகம் ஒரே ஒரு துளி ஒலியை, உச்சம் என்கின்ற ஒரு ஒலியை பெறுகின்ற ஒரு அமைப்பும் இருக்குது. ஆகவே ஒரு கிரகம் உச்சமடைந்திருந்து அஸ்தகங்கம் அடைவதற்கும், ஆட்சி பெற்ற நிலையில் அஸ்தகங்கம் அடைவதற்கும், நீச்சம் பெற்ற நிலையில் அஸ்தகங்கம் அடைவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. உச்சம் அடைந்த கிரகம் அஸ்தகங்கம் அடைந்திருந்தாலும் கூட தன்னுடைய காரகத்துவத்தை ஓரளவிற்கேனும் அந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும்.